இன்னைக்கு நம்ம தன்னந்தனியா ஒரு தீவுல மாட்டிக்கிட்டு பல நாள் போராடி அங்கிருந்து தப்பிச்ச ஒருத்தரோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். 1722 பிலிப் ஆஸ்டன் என்ற மேசசூசட்டை சேர்ந்த ஃபிஷர்மேன் ஒருத்தர் நோவா ஸ்காட்டியா கடல் பகுதி கிட்ட மீன் பிடிக்கும் போது எட்வர்ட் ரோட் தலைமையில இருந்த கடல் கொள்ளையர்களால ஆஸ்டனுடைய போட்டை அட்டாக் பண்றாங்க. ஆஸ்டன் அவங்களுடைய கேங்ல சேர சொல்லியும் அவர் மறுத்ததால 9 மாசமா அவரை ஒரு ஸ்லேவா மாத்தி கொடுமைப்படுத்தி வந்திருந்தாங்க. ஆனா 1723 மார்ச்ல ஆண்டோரஸ்ல இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்ட் கிட்ட கப்பல நிறுத்தி இருந்த போது அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஆஸ்டன் பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள ஓடி தப்பிக்கிறாரு. ஆனா ஐலாண்ட்ல தன்னந்தனியா இருந்த ஆஸ்டன் அவருடைய பசிய போக்க அங்க இருந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் பச்சை ஆமை முட்டைகளை எல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்றாரு. அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிக்க ஆஸ்டன் பல முயற்சி எடுத்தாலும் எதுவுமே அவருக்கு கை கொடுக்கவே இல்லை. ஆனா இப்படியே ஒரு வழியா 1724 பிரிட்டிஷ் ஷிப் ஒண்ணு அவர் கண்டுபிடிச்சு அந்த ஐலாண்ட்ல இருந்து காப்பாத்துறாங்க. ஆனா ஒரு வருஷம் வரைக்கும் வாழ்வா சாவாங்க பல அனிமல்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசி இருக்கும் நம்பிக்கையோடய அந்த இடத்துல இருந்திருக்காரு.